தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் லெவலுக்கு போனது அவர் ஒருத்தர் தான். அதுக்கும் மேலேயே நடிக்கிறார் வேற லெவலில். துள்ளுவதில் மேலாம் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுதாங்க, இவனா நடிக்கிறதுக்கு வந்துட்டான், அவர்கிட்டே போய் கேட்டிருக்காங்க நீங்க தான் ஹீரோவா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அசிங்கப்படுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு முன் உதாரணமாக இருக்கு. தனுஷ் எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் அது பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். விஜய் ஃபேன் பட் தனுஷ் பிடிக்கும். அதான் ஒல்லியாக மேட்டர் இல்லை, நிறைய பேர் சொல்லலாம் அவர் வெற்றி மாறன் கூட சேர்ந்து தான் வந்து படம் நல்லா பண்றாரு. ஸோ மற்றதெல்லாம் இல்லை. பட் மாறன் டைட்டில் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஜி பிரகாஷ் மிஸ் எனக்கு எக்ஸ்பிரஷன் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு அவர். ஹாலிவுட் லெவலில் போயிட்டு அவர் ஒருத்தர் தான் நினச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் லெவலுக்கு போனது அவர் ஒருத்தர் தான். அதனால் நான் அவரை பாராட்ட தான் செய்வேன். எல்லாருமே அப்படி தாங்க, அவர் சொன்னது அதே தான். ஃபஸ்ட்டு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது, கடைசியாக வரைக்கும் நம்ம ஜெயிச்சுட்டே வரணும். அதுதான் மோட்டிவேஷனாக பண்ணார். எங்களுக்கும் யூத்துக்கு இப்போ மோட்டிவேஷன் தான். விஐபி படம் எல்லாமே நாங்களும் பார்த்து பார்த்து அவரை பார்த்தா மோட்டிவேஷன் ஆகிக்கிறோம். மாறன் வேறு லெவல் சார். தனுஷ்னாலே எப்பவுமே ஒரு வேறு லெவல் மாசு. படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வெறித்தனம் தான் வெயிட்டிங். நல்லா தான் இருக்குது. ஆனாலும் நல்லா பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பட் கார்த்திக் நடேனா புதுசாக இருக்கும். மாஃபியா படமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மாஃபியா டூ எப்போ வந்து தெரில. நல்லா தான் இருக்கு ஓரளவுக்கு. ஓகே தனுஷ் வந்து புதுசு புதுசாக நடிச்சு போயிட்டு இருக்காரு. கார்த்திக் நாயனாலே இந்த மாதிரி கேங்ஸ்டர் மாஃபியா அந்த மாதிரி எடுக்காரு. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும். தெரிஞ்ச வரைக்கும் இது கேங்ஸ்டர் மாஃபியா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆ செமையாக இருக்கும். தனுஷ் வந்தானா நல்லா இருக்கு படம். அவர் எந்த மாதிரி நடிச்சாலும் நல்லா தான் இருக்கு. அவர் எப்படி நடிச்சாலுமே இப்படி அசுரன் கர்ணன் இந்த மாதிரி படம் வந்தாலே நல்லா இருந்திருக்கும் உனக்கு. ஒரு அவார்டு அடிக்கிற மாதிரி படம்னா ஓகே கண்டிப்பாக அவரோட வளர்ச்சி. நான் தனுஷ் வந்தேன் ஆக்சுவலாக. எனக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் இருக்கானுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் சரி. நிறைய பேர் சொல்லலாம் அவர் வெற்றி மாறன் கூட சேர்ந்து தான் வந்து படம் நல்லா பண்ணுறாரு. ஸோ மற்றதெல்லாம் இல்லை. இப்போ லைக் பட்டாசு இந்த மாதிரி படம்லாம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த இந்த ரேஞ்சில் இருந்தும் ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்காரு, அவார்ட்ஸ்லாம் அடிக்கிறாரு அப்படின்றப்போ பெருமையாக இருக்குது. தனுஷ் பண்ணாரு. கார்த்திக் நரேன்றது வேறு லெவலில் எடுப்பார் படம் எப்பவுமே. இந்த படம் எப்படியும் பிச்சுன்னு போகணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தனுஷ் படனாலே ஒரு வெயிட்டிங் வெறித்தனம் வெயிட் பண்ணுறோம். இந்த படம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார். அது ரொம்ப பெருமையாக தான் சார் இருக்குது. ஏன்னா ஒரு எல்லா ஒரு யங்ஸ்டாருக்கும் ஒரு அது அசிங்கப்படுத்துறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு முன் உதாரணமாக இருக்குது. தனுஷ் நடிச்சிருந்தும்போது எங்களை மாதிரி பசங்களுக்குலாம் அது பார்க்கும்போது ஓகே நம்மளுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. மாறன் ஃபஸ்ட் லுக் பக்கா சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் யாரையோ அடிக்கிற மாதிரி தலைவர் எதிர்பார்த்த அளவுக்கு பக்காவாக பண்ணுவார். நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் சொன்னதே தான், அசுரன்னாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் படமாக இருக்கட்டும், அவருடைய அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிற மாதிரிலாம் தெரியல. அதுக்கும் மேலே நடிக்கிறார் வேறு லெவலில். நார்மலாகவே அசுரனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் கெட்டப்புக்கு எப்படி கொண்டு வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக நடிக்கிறாரு. ஸோ அந்த நடிப்பு திறமை தான் ஹாலிவுட் வரைக்கும் கொண்டு போயிது. யாரும் தெரியும் போல் அவரே சொல்லியிருந்தார். துள்ளுவதில் மேலாம் உட்காந்து ஒரு ஓரமாக உட்காந்து அழுதாங்க, இவனா நடிக்கிறதுக்கு வந்துட்டான், அவர்கிட்டே போய் கேட்டிருக்காங்கட்ட நீங்கள் தான் ஒரு ஹீரோவா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தாரே அப்படின்றது மேபி இப்போ எங்களுக்குலாம் கூட அது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அவர் கஷ்டப்பட்டு நம்மளுக்குமே மேபி இப்போ எங்களுடைய ஜாப்லேயே அவங்களில் ஏதாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நிறைய பேர் திட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோர்ந்து போய் உட்காருவோம். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது, நம்மளுடைய வேலை நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத அவர் ஏதோ ஒரு விதத்தில் சொல்ல வராரு. ஏன்னா இப்போ சாதிச்சிட்டார். வேர்ல்டு கோலிவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட்டுக்கு போன ஒரே ஆக்டர் அவராக தான் இருக்கிறாரு. அவரை தேடி இது பண்ணுறாங்க. அவர் எடுக்கிற படமாக இருக்கட்டும் இல்லை அவருக்கும் வெற்றி மாறனுக்கும் சூட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிடும். வடச்சென்னையிலே வடச்சென்னை பார்ட்டுக்கெலாம் வேறு லெவலில் வெயிட்டிங்கில் இருக்குது. என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது தெரில. ஸோ அந்த விஷயத்தில் பக்காவாக பண்ணுறாரு சார். அதான் ஒல்லியாகலாம் மேட்டர் இல்லை. நானும் இப்படி தான் இருக்கேன். ஒல்லியாகலாம் மேட்டர் இல்லை, அங்கே எப்படி நடிக்குவோம் நம்ம, நம்மளோட நடிப்பு தான் முக்கியம். ஸோ அவர் இன்னும் போயிட்டே போய் மேலே மேலே இப்போ அது இங்கிலீஷ் படம் வருது ஆகுது அது பார்ப்போம் நல்லாயிருக்கும். நான் பிடிக்கும். ஆனால் விஜய் ஃபேன் நான், பட் தனுஷ் பிடிக்கும். அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் நல்லாயிருக்கும், பஞ்சு நல்லா பேசுவார். ஸோ அதனால தனுஷ் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடித்ததை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டை விட இப்போது அவர் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய முன்னோட்டமாக இருக்கார் சொல்லப்போனால். ஸோ அதனால பிடிக்கும். ஆ அதுதான் யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். எப்படி இருந்தார் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுலேருந்தும் சரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா மாஸ் தான். ஜிவி பிரகாஷ் ஆல்வேஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஆடுகளம் ஆல்வேஸே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. தனுஷ் ஆல்வேஸ் ஸ்மார்ட் தான், க்யூட் தான். ஸோ ஹாப்பி பர்த்டே டு தனுஷ். என்னோடய ஃபேவரட் தனுஷ் நடித்தாலே அந்த படம் நான் பார்ப்பேன். டைரக்ஷன் மியூசிக் அதெல்லாம் இல்லை, எனக்கு தனுஷ் இருந்தால் நான் பார்ப்பேன். எனக்கு லவ் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். ஸோ அவர் அந்த லவ் ஃபிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருப்பார். நல்ல க்ரோத் தான். ஸோ நார்மல்லேருந்து பெருசாக வந்திருக்காரு. நல்ல ஹார்ட் ஒர்க்கு, யார் பேசினாலும் காதில் வாங்காமல் அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனதுனால மேபி இந்த க்ரோத் இருக்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு எனி திங் எது இருந்தாலும் லைக் பண்ணுவாங்க. ஜி பிரகாஷ் ஆக்சுவலாக மயக்கம் என்ன பண்ணியிருக்காரு அவர் கூட ஆடுகளம். ஸோ இந்த தடவை நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தனுஷ் ஏன் பிடிக்குமா? தனுஷ் யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர் இந்த தடவை இப்படி வளர்ச்சி வந்திருக்காரு இல்லையா? ஸோ யாருமே இல்லாமல் ஒரு கலாய்ச்சி இவ்வளோ ஒரு உள்ளியாக இருந்துமே அவரோட உடம்பும் சரி எல்லாமே கலாய்ச்சி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னா கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம் தான். த்ரில்லரான படமா கண்டிப்பாக.
ஏன்னா நடித்ததில்லை. ஏன்னா ரஜினிக்கு அந்த ஆக்சுவலாக ஒரு படம் இருக்குது சூப்பர் ஸ்டாரில், சந்திரமுகின்னு ஒரு படம், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஓடிச்சு படம், 1 வருஷம் கிட்ட ஓடிச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் கிடச்சா நல்லாயிருக்கும், லைக் காமெடியும் த்ரில்லிங்கும் கலந்துருந்தால் நல்லாயிருக்கும். தனுஷ் இந்த லோக்கல் கெட்டப் பண்ணாலே வெறி தானே சார், லோக்கல் கெட்டப்பில் எடுக்கும்போது ஆக்ஷன் பிளாக்னாலே நல்லா தான் எடுக்கிறாரு. ஏன்னா தனுஷ் லுக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே அது நல்லா செட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தானே. த்ரில்லர் பண்ணதில்லை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார், தனுஷ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி என்னை நோக்கி பயன் தோட்டம் எடுத்தார், ஆனால் சரியாக வரல, ஆனால் இது கொஞ்சம் நல்லா வரும்ன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சார். ஜி பிரகாஷ் மியூசிக்னும் போதே ஆல்ரெடி ஆடுகளத்திலே பார்த்துருப்போம், பொல்லாதவன் ஆடுகளம், இது வேற லெவல் போகும் சார் கண்டிப்பாக. ஜி பிரகாஷ் மியூசிக் சூப்பர், நீங்கள் சொல்லணும்னா அது பொல்லாதவன்ல ஆடுகளத்திலாம் வேற லெவல் மியூசிக், யார்த்தையெல்லாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும் மியூசிக். அதுவும் அவங்க காம்போன்றப்போ அது ஒரு தனி இது தான். கார்த்தி நேரனுடைய அந்த கதையில் இவருக்கு ஷூட் ஆகிருக்காரா அப்படின்றத விட அவர் எடுத்துருக்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இது வரைக்கும் கார்த்தி நேரன் இது பண்ணதில்லை. ஸோ வெயிட் பண்ணி எடுத்துருக்கிறாருன்றப்போ மேபி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், அந்த கேரக்டர் ஷூட் ஆகும்னு தான் நினைக்கிறோம். த்ரில்லர் படம் தலைவர் வந்து நார்மலாகவே நீங்கள் சொன்னது தான், இப்போ எல்லாமே அவர் ஒரு ஒரு இதுவை பற்றி எடுக்கிறாரு, ஒரு ஊருக்குள்ளே நடக்கிறத வந்து தூக்கி நிறுத்துறாரு, இல்லை வேறு ஏதாச்சும் சொல்கிறாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேபி அவர் ஏதோ ஒன்று சொல்ல வராரு, மீடியா மூலியமாக தானே எதனா ஒன்று தெரியப்படுத்தணும். ஸோ அதை ஏதாச்சும் ஒன்று சொல்ல வராருன்றப்போ த்ரில்லர் படம் ஒரு அவருக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம், இல்லை மாற்றி கொடுக்கலாம். இது இதுலேயுமே கண்டிப்பாக அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கலாம், மேபி படம் வந்தால் தெரியும். ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு, மோஷன் போஸ்டரோ இல்லை ட்ரெய்லரோ எதாவது விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தனுஷ் த்ரில்லர் வேணா அவரோட ரேஞ்சிலே போட்டோம், அந்த மாதிரி ஒரு கவுடி கெட்டப்பு மாஃபியா அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஜகமே தந்த மெது பார்த்தோம் அந்த மாதிரி, பட்டு நல்லா வரலாது. இல்லை இல்லை அவர் அந்த கிராமர் சைடு தான் கரெக்டாக இருக்கும். இந்த சாக்லேட் லவ்வுக்குலாம் தனுஷுக்கு அவ்வளோ செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு, அவர் அடி தடி அந்த மாதிரி தான் ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நடிச்சா தான் செட் ஆகும் படம் ஃபுல்லாக. மாஃபியா நல்லா தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லோ மோஷன்லேயே படத்தை முடிச்சுவாங்க அந்த பட் நல்லா தான் இருந்துச்சு. மாஃபியா தூவங்கள் 14 படமும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கார்த்தி நாராயணால எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிவி மியூசிக்னால இன்னும் நல்லாயிருக்கும் படம். ஆ அது வடசென்னிலே பார்த்தோம், அப்புறம் அசுவனை பார்த்தோம், பிஜிஎம்லாம் போட்டு தெரிச்சிட்டான், நல்லா தான் ஜிவி பிரகாஷ்னால் நல்லா தான் இருக்கும் மியூசிக்கு. யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கணும், இப்போது விஜய்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்தா இது வளர்ச்சி அடையாது, அது மாதிரி தனுஷும் கொடுத்து கொடுத்து வளர்ச்சி அடையணும். கார்த்திக் நிறைய யங்ஸ்டர்னு சொல்ல மாட்டேன் பட் நிறைய படம் எடுத்துருக்கேன், 3-4 படம் எடுத்துக்கனால இட்டு வாய் கொடுத்துருக்காரு. ஸோ யங்ஸ்டர் கிடையாது, நல்ல டேரக்டர் தான் அவர். ஆ மாசாக இருக்குது தர மாறன் அப்படின்றப்போ என்ன தமிழ் சமூகத்தோட படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைட்டில் கேட்குறப்போ காம்போ நல்லாயிருக்கும். தனுஷ் வந்து எப்பயுமே நல்ல ஆக்டரு, ஸோ அவர் எந்த டேரக்டர்கிட்ட போனாலும் பக்காவாக நடிச்சு கொடுத்துருவார். அதை பொறுத்தளவு அவர் மாஸ் தான், அவரோட ஹார்ட் ஒர்க் தான் பிரதர் அதுக்கெல்லாம் காரணம். அவரோட நடிப்பு வந்து அப்படி வெளிப்படுத்துகிறாரு, ஸோ அது ரொம்ப மக்களுக்கு நல்லா பிடிச்சி போயிடுது. காதல் கொண்டையிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார், இப்போ வரைக்கும் துள்ளுவதோலமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணார்னு நினைக்கிறேன், இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. நார்மலாக இருப்பார் அவர், ரொம்ப இதெல்லாம் பெரிய ஆக்டர் அப்படின்லாம் காமிக்க மாட்டார், பட் ஆனால் நடித்தா அது பக்காவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் அவர் இது பண்ணுவார், நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நானும் தனுஷ் ஃபேன் தான், நல்லா அழகாக இருக்கார் எப்பயும் போல தான், சாக்லேட் பாயா ஸ்மாலாக இருக்கார். கார்த்திக் நாராயண் ஜீவி வேறு இருக்கார், சும்மாவே ஜீவி தனுஷ்காக நல்லா பண்ணுவார், இந்த அடி எப்படியும் நல்லா தான் பண்ணியிருப்பார். கார்த்திக் நாராயண் அதான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு எல்லாருக்கும், இப்போது புதுசு புதுசாக ஜானரை நடித்தா தானே நம்மளும் பார்க்க முடியும். அசுரன் ஒரு கெட்டப்பு, அப்புறம் எண்ணெய் நோக்கி பையன் தோட்டா எல்லாம் இருக்குல்ல, இதுவும் புதுசாக ஒரு இது இருக்கும்ல. த்ரில்லராக பழசே பண்ணாமல் புதுசு புதுசாக பண்ணுறாருல, எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவருக்காக நாங்கள் பார்ப்போம், அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்டர்லாம் தரமாட்டாங்க, இவர் தராருல அதுவே ஒரு இது தானே. இப்போ விஜய் கூட தராரு, அதேமாரி தனுஷும் கொடுக்குறாருல, அது அதுக்கப்புறம் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். மொக்க ஃப்ளாப்லாம் கிடையாது, தனுஷ் நடித்தாலே நாங்கள் போய் தேட்டரில் பார்ப்போம். ஜெகமே திறந்தா கூட எங்களுக்கு பிடிச்சிருந்தது தான், மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபேன் பாயா நாங்கள் பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்லை, நானும் ஜிவி ஃபேன் தான். இப்போ பார்த்தீங்களா கார்த்திக் நாராயண் தனுஷ் ஜிவி இருக்காங்க, எப்படியும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு எப்பயுமே ஏட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க, பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையோ அவங்களுக்கு வைக்கிறாங்களோ தெரியாது, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அது போதும். பரவாயில்ல, மற்ற படத்தை விட அந்த படம் நல்லா போஸ்ட் நல்லா இருக்குது, நல்லா ஏதோ கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் இதாக இருக்குதுலாம் இருக்குன்னா புதுசாக சூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேருக்கு பண்ணுறாங்களா, அவர் என்ன புது டைரக்டர் வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக பண்ணுறாரு. இந்த படத்துக்கு தனுஷுன்றும் போது கொஞ்சம் அவர் நல்லா தான் நடிப்பார் அப்படின்றப்ப அந்த படம் நல்லா தான் இப்போ இருக்கும். த்ரில்லாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் போது. த்ரில்லர்னால் இப்போ இந்த அசுரன் படத்துலேயே கொஞ்சம் ஒரு சில அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா த்ரில்லாக இருந்துச்சு அப்படின்றப்ப அந்த படத்தில் அவர் நல்லா கொண்டு வர நினைக்கிறேன், கண்டிப்பாக நல்லா இருக்கும் போகிறேன். ஜிவி பிரகாஷ் பிஜிஎம்க்கு பற்றி சொல்லவே முடியாது, அவர் பிஜிஎம் சாங்ஸ்ன்றப்ப தனுஷ்க்கு இருக்குன்னா நிறைய படம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவேன் நினைக்கிறேன், நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இந்த ஒரு நக்கலாக கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் காமெடி இதுவும் கலந்து கொஞ்சம் மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும், மாறி மாறி அதே மாதிரி படம்னா நல்லா இருக்கும். அவர் எல்லாமே ஒரு ஆக்டிங் தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காரு,
பண்ணுவேன் கண்டிப்பாக. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரியாக ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாசுன்னு ஒரு படம் பண்ணார், அதில் ஒரு மாதிரியாக பண்ணார். அடுத்து வர இந்த படத்தில் ஒரு மாதிரியாக பண்ணார். இந்த இப்போ கர்ணன் அடுத்து ஜெகமேந்திரர் ஒரு மாதிரியாக போயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு படம் வந்துடுறீங்க கண்டிப்பாக. அடுத்தடுத்து ஒவ்வொரு சேஞ்சாக இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரியே போயிட்டே இருக்கார். நல்லா ஒரு கண்டிப்பாக கண்டிப்பாக மோட்டிவேஷன் நம்ம இருக்கார். ஒவ்வொரு எங்களுக்கெல்லாம் ஒரு தான் இருக்கார். ஏன்னா வளர்ந்துகிட்டே இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துகிட்டே இருக்காங்களா. அப்படியா ஒரு படம் இதனால அடுத்தடுத்த படம் ஒரு அடிப்பட்டாலும் அடுத்த அடிப்பட்டு அதுக்கு மேலே வளர்ந்து போகிறார். நல்லா தான் பண்ணுறாரு. மாறன் படம் வந்து கொஞ்சம் த்ரில்லாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதான் போஸ்ட் டைப் தான் நான் பார்க்குறேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஆக்டிங் டபுள் ஆக்டிங் இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துக்கு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. வெயிட்டிங் ப்ரோ.